Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 5.4 எக்ஸாம்பிள் சம் 5.26 ட்ரெபீசியம். கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரெபீசியம் போர்ட் BOAT இன் விச் BO இஸ் பேரலல் டு TA, BO ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர், OA ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், BA ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அண்ட் TA 6 சென்டிமீட்டர். Also, find its area. So, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெபீசியம் கொடுத்துருக்காங்க. ட்ரெபீசியம்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ரஃப் டயக்ராம் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபேர் டயக்ராம் போட்டு ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரஃப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம், போட்னு கொடுத்துருக்காங்க. BOAT இந்த ஆர்டரில் தான் வரும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, BO எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 7 சென்டிமீட்டர். ஸோ ரஃப்பாக ஒரு லைன் போட்டுக்கிறேன், அதை நான் BOவாக எழுதிட்டு எவ்வளோ சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, OA. OA எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர். ஸோ ஓலேருந்து ஏக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ணுறேன், 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணுறேன். கிளியர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, BA 10 சென்டிமீட்டர். Bலேருந்து ஏக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ணும், 10 சென்டிமீட்டர் ஆர்க் கட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த OAவும் இந்த BAவும் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டேன்னா இங்கே எவ்வளோ சென்டிமீட்டர் எழுதணும், 6 சென்டிமீட்டர். இங்கே எவ்வளோ சென்டிமீட்டர் எழுதணும், 10 சென்டிமீட்டர். கிளியர், புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், TA வந்து 6 சென்டிமீட்டர். Tக்கு இங்கே எதுவுமே வேல்யூ இல்லை, இங்கே பண்ண முடியாததுனால ATயே எடுத்துக்க போகிறேன். 6 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு Aலிருந்து வச்சு நான் என்ன பண்ணும், ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கில், நம்ம என்ன பண்ணுறது, இந்த சிங்கிளாக இருந்தால் நமக்கு இது சால்வ் பண்ண முடியாது, என்ன பண்ணணும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம், Aலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு பேரலல் டு ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். ஏன்னா இங்கே BO வந்து TQக்கு TAக்கு பேரலில். ஸோ அதனால் TA என்ன பண்ணும், ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிக்கணும். BOக்கு ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிக்கணும். இந்த லைன் பொறுத்து தான் சம் இருக்குது. இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வரையில் கொஞ்சம் ஸ்லாண்ட் ஆகிட்டாலும் சம்மோட ஹைட்டோ இல்லை கல்குலேஷன் கண்டுபிடிக்க தப்பாக வந்துடும். ஸோ இந்த பார்ட் தான் நம்ம என்ன வச்சுக்க போகிறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த லைன் இங்கே ஆர்க்கில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கேருந்து இந்த Bயை ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், 6 சென்டிமீட்டர். கிளியர். இது ரெண்டும் என்ன லைனு, பார்லல். ஸோ இது ரஃப் டயக்ராம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரெபீசியம்க்கு ஃபேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேல்குலேஷன் நான் உங்களுக்கு சம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன், நான் ஏரியா கண்டுபிடிக்கும்போது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், சாரி, BO எவ்வளோ சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர். ஸோ ஸ்கேல் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இங்கே வச்சுட்டு BOக்கு எவ்வளோ சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணும், 7 சென்டிமீட்டர். எவ்வளோ சென்டிமீட்டருக்கு கரெக்டாக இங்கே வச்சு BO 7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. கிளியர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், OA எவ்வளோ சென்டிமீட்டராக இருக்குது, 6. இங்கே பாருங்கள் ஸ்கேல் இங்கே இருக்குது, காம்பஸ் இங்கே பாருங்கள், 6 சென்டிமீட்டர். இங்கே வச்சு கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு 6 சென்டிமீட்டர். தெரியுதா உங்களுக்கு, 6 சென்டிமீட்டர்னு எடுக்கிறது, கரெக்டாக 6 சென்டிமீட்டர் வச்சுட்டு எங்கே வச்சு நான் கட் பண்ணும், இந்த ஓலேருந்து ஆர்க். ஆர்க் எப்பவுமே கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, வேணாலும் நம்ம ரப் பண்ணிக்கலாம், இல்லை அப்பப்போ போட மாதிரி இருக்கக்கூடாது. கிளியர். கட் பண்ணிட்டீங்களா, எங்கே வச்சு, ஓவில் வச்சு ஒரு ஆர்க். கிளியர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், BA எவ்வளோ சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். ஸோ திரும்பியும் அதே மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க, 10 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணுறீங்க, ஆர்க் எடுக்கிறீங்க பாருங்கள், 0. நான் எப்படி வச்சுக்கிறேன் உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுனால, இங்கே வச்சு 10, தெரியுதா, 10 சென்டிமீட்டர் கரெக்டாக எடுத்துருக்கேன்னா, இங்கே பாருங்க, இங்கே வச்சுட்டு கரெக்டாக 10. ஓகே. ஸோ எடுத்துகிட்டு இந்த 10 சென்டிமீட்டர் எங்கேருந்து கட் பண்ணும், இந்த Bலேருந்து என்ன பண்ணும், இங்கே பாருங்களேன், 10 சென்டிமீட்டருக்கு ஆர்க் கட் பண்ணணும். இங்கே வச்சு Bலேருந்து 10 சென்டிமீட்டருக்கு ஆர்க் கட் பண்ணும். கட் பண்ணியாச்சா? இப்போ ரெண்டுமே எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு, இந்த பார்ட்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கே ஜாயின் பண்ணணும், ஓக்கு ஜாயின் பண்ணும். தெரியுதா உங்களுக்கு, ஓக்கு இந்த டாட் வச்சுருக்கேன்ல, அதுக்கு தான் டாட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த டாட்டில் கரெக்டாக ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த பார்ட் என்ன வச்சுக்கணும், A எவ்வளோ சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். கிளியர்.
Next in the BA va join pannum adhum correct ah and the dot vacha part la join panidunga. So join panitingla evlo centimeter idu 10 clear finally la namma enna pannum the TA podanum TA evlo 6 cm so inge edichukonga inge irundha enna pandringa 6 cm ku measure panikringa measure panitingla yes so ipo enna pannum nalla lesson panikonga inda T part la vachi inge or arc cut pannanum na perusa iruka arc la rub panikitena next class aachuna nammal confuse aagum so adu rub panni and arc chinna da kuda adu panikku clear ipo na enna panitan TA 6 eduthuta ipo inge ore or arc than irukku na eppadi join panna mudiyum so inda case la da neenga enna pannum careful ah or straight line draw pannanum inda straight line konjam maarnalum namak answer mistake கரெக்டாக இதை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும் என்ன வரையணும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது வெளியே போனாலும் தப்பு இல்லை ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும் இங்கே பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு லைன் வரைஞ்சிட்டேனா ஓகே ஸோ இந்த லைனோட பார்ட் வந்து இங்கே நான் எக்ஸ்னு கொடுத்துக்கிறதே கிளியர் இப்போ நான் என்ன பண்ணோம் எனக்கு இங்கே பாயிண்ட் கிடச்சிருச்சு ஸோ இந்த பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணோம் இந்த பியும் ஜாயின் பண்ணும் தெரியுதா உங்களுக்கு கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ இதோட வேல்யூ இங்கே என்ன ஆல்ஃபாபெட் டி இங்கே என்ன சென்டிமீட்டர் 6 cm இதுவும் என்னது பேரலல் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் கால்குலேஷன் கண்டுபிடிக்கணும் எதுக்கு கால்குலேஷன் போடணும் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஃபார்முலா என்ன ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஆஃப் இன்டு ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி ஸ்குவார் யூனிட்ஸ் என்ன ஃபார்முலா ஆஃப் இன்டு ஹெச் இன்டு ஏ பிளஸ் பி இப்போ ஏபின்னு என்ன எடுத்துப்பீங்க இந்த சைட்ஸை எடுத்துப்பீங்க ஏன்றது 7 பீன்றது என்ன பேரல் சைட்ஸ் தான் எடுத்துக்க போகிறீங்க 6 cm கிளியர் ஆனால் இப்போ நமக்கு ஹெச் தெரியணும்ல ஹெச் தெரிஞ்சால் தானே இந்த கால்குலேஷன் சால்வ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நம்ம ஹெச் கண்டுபிடிக்கலாம் ஸோ ரெண்டு சைடில் எதில் வேணால் ஹெச் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்க சைட்லன்னு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் டேரெக்டாக இது இதுக்கு ஹெச் ஸ்கொயர் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது டேரெக்டாக என்ன பண்ணலாம் ஸ்கேல் வச்சே மெஷர் பண்ணிடலாம் ஸோ கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது 90 degrees இருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஓகே கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு அது வச்சாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் வச்சு இப்படிமா டாட்டர் லைன் போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அது 90 இருக்கா 90 degrees கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓகே இது இப்படி வச்சுட்டு 90 கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இங்கே நம்ம போட்டது லைன் கரெக்டு பட் 90 நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரையணும் கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட் வந்து வரைஞ்சாச்சு ஸோ அது 90 degrees இருக்கான்னு நம்ம செக் பண்ணியாச்சு ஸோ இது கரெக்டாக அந்த ஸ்லாண்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக வச்சு இது பண்ணோம் இல்லை நம்ம அந்த பெரிய செட் ஸ்குவார் இருக்குல்ல நம்ம செட் ஸ்குவார் அதை வச்சு நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம் பட் நம்மளுக்கு இதே ஈஸியாக இருக்கும் இந்த ஃபார்முலா வச்சு நான் அதை வச்சு இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ கரெக்டாக இந்த இது வந்து பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அங்கே பாருங்கள் 90 இருக்குது ஸோ 90 degrees இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுதான் ஹைட்டு இப்போ அதை நான் மெஷர் பண்ணி பார்த்தேன் மெஷர் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருதுன்னா 5.9 cm வருது ஸோ அப்போ ஹைட் எவ்வளோ எனக்கு 5.9 cm இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன் ஆஃப் இன்டூ ஹெச்ன்றது 5.9 ஏன்றது 7 பீன்றது 6 ஸோ ஹாஃப் இன்டூ சாரி ஆஃப் இன்டூ 5.9 இன்ட்டு 7 + 6 எவ்வளோ வரும் 13 வரும் 7 + 6 13 இப்போ நான் என்ன பண்ணும் ஒன்ஸ் அது சால்வ் பண்ணலாம் 2 tables 1 time இங்கே 6 2s are 12 0.52s are 10 ஸோ 5.9 × 6.5 ஸோ இதை நான் ப்ராடக்ட் பண்ணிக்கணும் இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு 38.35 வருது ஆன்சர் இஸ் 38.35 cm² கிளியர்
ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஹைட் கண்டுபிடிங்க, இந்த ப்ராடான பேஸை நீங்கள் கரெக்டாக ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் 90 degrees இருக்கா ஃபார்மில் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து ஹைட்டு கரெக்டாக வந்துடும். செட் ஸ்கொயர் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கிளியர்? அப்படி டவுட்டாக இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி செட் ஸ்கொயர்லேயே வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அப்போ ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாம் நம்ம போட்டோவில் செட் ஸ்கொயரு, ஸோ அந்த செட் ஸ்கொயரை நீங்கள் திருப்பி இந்த டைரக்ஷனில் ஃபேஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஹைட் ஈஸியாக கிடச்சிடும். கிளியர்? தேங்க்யூ.